ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பயும் போல் நார்மல் மூவிஸ் இல்லாமல் ஒரு ரோமடி மூவி. என்னது ரோமடி மூவியா அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரொமான்ஸ் கலந்த காமெடி மூவியை தான் ரோமடி அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். நடிச்சிருக்காரு. இவரோட கேரக்டர் பேர் வந்து மைக். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹீரோயினா கேத்தரின் ஹெகில் அப்படிங்கிறவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க கேரக்டர் பேர் வந்து ஆபி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து செகண்ட் ஹீரோவாக எரிக் வின்டர் அப்படிங்கிறவர் நடிச்சிருக்காரு. இவரோட கேரக்டர் பேர் வந்து கோலின். ஸோ இந்த மூணு மெயின் கேரக்டர் தான் இந்த படத்தை வந்து ஃபுல்லாக நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா சோனி பிக்சர்ஸ் July 24 அன்னைக்கு 2009 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு IMDb ரேட்டிங் 6.4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆபி வந்து ஒரு மார்னிங் ஷோ டிவி ப்ரொடியூசராக இருக்காங்க. மைக் வந்து ஒரு லோக்கல் டிவியில் தி அக்லி ட்ரூத் அப்படிங்கிற ஒரு ஷோவை ரன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கோலின் வந்து ஒரு சர்ஜனாக இருக்காரு. ஸோ இந்த மூணு பேரை மையமாக வச்சு தான் இந்த மொத்த கதையும் மூவ் ஆகுது. இந்த படத்தோட டோட்டல் ரன் டைம் வந்து 96 மினிட்ஸு. இது படத்தோட மொத்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 38 மில்லியன். ஆனால் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 205.3 மில்லியன் இந்த படம் வந்து சம்பாரித்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பிளாட்டுக்குள்ளே இப்போ போகிறோம். ஸோ ஸ்டோரி பிளாட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கதை ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே மைக்குக்கும் ஆபிக்கும் பிடிச்சிக்காது. ஸோ ஒரு கட்டத்தில் மைக்கோட டிவி ஷோ ஆபியோட டிவி ஷோவோட பாப்புலராக இருந்தனால ஆபியோட டிவி ஹெட்டு வந்து மைக்கை அவங்களோட சேனலில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த மார்னிங் ஷோ, அதாவது நம்ம ஆபி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மார்னிங் ஷோவில் மைக்கும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாரு. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிக்காது. ஸோ இவங்க எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதே நேரத்தில் ஆபிக்கு அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய கோலின் அப்படிங்கிற ஒரு டாக்டர் மேலே லவ் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம மைக்கு கிட்ட ஒரு டீல் போடுறா, அதாவது ஆபியும் கோலினும் ஒன்றா சேர்ந்துட்டா மைக் இந்த கம்பெனியிலே கண்டினியூ பண்ணலாம். ஒருவேளை இந்த மிஷினில் அவன் தோற்று ஆபியும் கோலினும் சேரலைனா அவன் இந்த சேனலை விட்டு வெளியே போயிடணும். ஸோ இந்த டீலுக்கு மைக்கும் ஓகே சொல்லிக்கிட்டு எப்படியாவது அந்த ஆபியை கோலினோட சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற பிளானில் மைக் நிறையா பிளான்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கான். இதுக்கு நடுவில் நம்ம ஆபிக்கு மைக்கு மேலே ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ மைக்கும் ஆபியும் தான் ஒன்றா சேர போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கல, கோலின் வந்துடுறான். அப்ப கோலினும் ஆபியும் ஒன்னா சேர போறாங்கன்னு மைக் நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சேனலை விட்டும் சரி நம்ம ஆபியை விட்டும் சரி ரொம்ப தூரம் போயிடுறான். என்னதான் நமக்கு கோலின் கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷத்தில் ஆபி இருந்தாலும், மைக் நம்மளை விட்டு போயிட்டாங்கிற வருத்தம் அதிகமாக இருந்தனால கோலினை பிரேக்கப் பண்ணிட்டு மைக்கை தேடி ஆபி வர்றா. ஓ, அப்படியா விஷயம். ஃபைனலாக அவங்க ஒரு பலூன் ஃபெஸ்டிவலில் சந்திச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த பலூன், ஹாட் ஏர் பலூனில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது ஆபி மைக்கு கிட்ட இந்த மாதிரி கோலினை பிரேக்கப் பண்ணிட்டு வந்ததா சொல்கிறா. அதே நேரத்தில் மைக்கும் ஆபியை லவ் பண்ண விஷயத்த ஆபி கிட்ட சொல்கிறா. ரெண்டு பேரும் அவங்க மனசை திறந்து பேசி ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஸோ அப்படியே அந்த படம் முடியுது. ஸோ நான் இதில் வந்து இந்த படத்தில் இருக்கக்கூடிய மொத்த கதையும் சொல்லிட்டேனான்னு கேட்டிங்கன்னா சொல்லலை, பட் சொல்லிட்டேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்னென்ன என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. மறக்காமல் மூவியை செக் அவுட் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் இதே மாதிரி ஒரு நல்ல ரோமடி மூவியில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம், என்ன பண்ணிடுவானுங்க.